உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்திய யுகம் ஸ்தாபிப்பு லீடு இருபத்தி மூன்று மரணமில்லா பெருவாழ்வுக்கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்பிளனேஷன் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கோ நாம் ஏற்கனவே திரு செல்லபாண்டியன் அப்படின்றவருடைய மூன்று செட்டு கேள்விகளில் அந்த மூணாவது செட்டில் ரெண்டு பார்த்துட்டோம் ஏற்கனவே ரெண்டு குருக்களை பற்றி குறிப்பிட்டு அவர்கள்கிட்ட இவர் போயிட்டு வந்தது அதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் அதுக்கப்புறம் மூணாவது செட்டு திரு திருவருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் வடலூரில் இருந்து எல்லா சாதகத்தை பண்ணி கடைசியில் வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்தில் ஆயிரத்தி எட்டுநூற்றி எழுபத்தி மூணாவது வருடம் ஒரு அறைக்குள் சென்று தன்னையே வடலூரில் தாளிட்டு கொண்டு அங்கிருந்து ஜோதி ரூபமாக மறைவதற்கு முன்னால் எக்ஸாக்டாக டேட்டு அவருடைய பேருபதேசம் உபதேசம் அந்த அவங்களுடைய இதுவே அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் மகாமந்திரம் திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய மகாமந்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே பப்ளிஷ் பண்ணி அதில் பேருபதேசம் மகாமந்திரம் போட்டு அந்த இருபத்தொன்று அக்டோபர் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சிவாக்கிழமை கால அந்த சித்திவளாக வளாக திருமாளிகை மேட்டுக்குப்பம்ன்ற இடத்துல அவர் வந்து கொடியை ஏற்றி சன்மார்க்க கொடியை ஏற்றி ஆற்றிய பேருபதேசம் அதை வந்து அவருடைய வாக்கு மூலமாகவே அவ அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் பலவிதமான சாதகங்களை பண்ணிட்டு அன்றைக்கு அந்த பேருபதேசம் பூரா வந்து தயவு செஞ்சு விசாரணையை கை கொள்ளுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் விசாரணை என்பது அது ஒன்று தான் ஆன்ம ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆன்ம லாபம் கிடைக்கும் அதுதான் அதுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு இறைவன் என்பவன் ஆன்மாவாகவே இருக்கின்றான் அப்படின்னு எல்லாம் கூட தெளிவாக சொல்லாமல் ஆனால் விசாரம் பண்ணுங்க விசாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ அவர்கிட்ட தான் இவர் வந்து நம்மளுடைய செல்லபாண்டியன் அவர்கள் மூன்றாவது குரு மூன்றாவது பயிற்சிக்கு போனவரா அவரை குறிப்பிட்டு அவங்க கீழே இருக்கிறவங்க இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணுக்கு போயிட்டார் அவர் ஜோதியாக மறைஞ்சு போயிட்டாரு தாளிட்டு ஆனால் அவருக்கு கீழே இருக்கிறவங்க இப்போ வந்து இன்னும் வந்து பயிற்சிகளெல்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பயிற்சி கொடுப்பவரில் சில பேர்கிட்ட போய் இவர் சில பயிற்சிகளை எடுக்கும் பொழுது அங்கேருந்து வந்த சந்தேகங்களை எல்லாத்தையும் இப்போ இங்கே குறிப்பிடுறாரு அதை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து செல்லப்பாண்டியன் அவர்களுடைய சந்தேகங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா செல்லபாண்டியன் நான் வந்து பரமாத்மாவிலிருந்து வந்த ஒரு ஜீவாத்மா அப்போ நான் வந்து கடவுளுடைய பிள்ளை தான் அப்போ நான் எதுக்கு திரும்ப அவரை போய் நான் வந்து தேடணும் அப்போ அந்த மாயைன்னு ஏதாவது எனக்கு வந்து பிறக்கும் பொழுதே என்னுடைய ஆன்ம துகளில் ஆன்ம துகள்ன்றார் புரியுதுங்களா ஆ இதெல்லாம் வந்து இப்போ பயிற்சி கொடுக்குறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஸோ ஆன்ம துகள்களில் மாயைன்னு ஏதாவது இருக்கா ம் அப்புறம் வந்து இந்த என்லைடன்மெண்ட் உண்மையில என்ன ஞானம் அடையுது ஆத்ம தரிசனம் அடையிறது பெறுவது அப்படின்லாம் அப்படின்றதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன வாழ்நாள் முழுவதும் பயிற்சியும் முயற்சியுமா சதா இருந்துகிட்டே இருக்கணுமா இதுக்கு நமக்கு வந்து ஒரு எண்டு காடே கிடையாதா எவ்வளோ அலுப்புனோட உச்சியா தெரியல உங்களுக்கு வார்த்தை புத்திக்கு ஒயாம ஏதோ மெத்தோடையும் வழிமுறைகளையும் சொல்லி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னவங்க கூட்டத்தில் அப்படியே சொல்லாதவர் அவர் யாரு ராமலிங்க வள்ளலார் இப்ப அதை தான் பார்க்க போறோம் அவருடைய வாக்கு மூலத்தை தான் பார்க்க போறோம் இவங்க எண்டு காடு கொடுக்கவே போடவே மாட்டேன்றாங்க எல்லாரையும் வந்து அடையாதவர்களாவே நிக்க வச்சு கதவுக்கு வெளியிலேயே நிக்க வச்சு வெயிட்டிங்ல நிக்க வச்சு இவங்களும் இவங்க உணர்ந்தவங்களா அதனால அது வந்து அதுல உணர்றதுனாலே என்னென்னவோ வேணும் அப்படின்ற மாதிரி இதுக்கு எண்டு காடே கிடையாதுன்னு அவருக்கு அலுப்பு தற்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்லைட்டன்மெண்ட்டில் அடைஞ்சவங்கன்னு காமிக்கிறவங்கலாம் ஏதோ ஃப்ரீக்வன்சி மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க சித்தி கிடைக்குதுங்க ஐயா அவங்களுக்கு ஏதோ சித்தி கிடைச்சவங்க மாதிரி சித்தின்னா என்ன சக்திகள் மனம் மூலமாக அவங்க என்னமோ ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க ஆனால் வள்ளல்லார் ஒரு இடத்துல கூட கிட்டத்தட்ட அந்த அறைக்கு போய் தாளிட்டு கொண்டு ஜோதியாக போக போகிறாருங்க அதாவது எக்ஸாம் மாதிரி அவருக்கு போல் இருக்கு வாழ்க்கை அப்படி போயிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் வரவே இல்லை ஜோதியா மறைஞ்சிட்டாரு அது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து அந்த காலத்தை பிரிட்டிஷ் பீரியட் பிரிட்டிஷ் பீரியட்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து ஸோ அப்படி இருக்கிறவர் அன்னைக்கு உபதேசம் பண்ணும்பொழுது சொல்லி இருந்திருப்பார் சித்திகள்லாம் உண்மைன்னா அதுக்கெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் தான் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்படி வந்து அவங்க கீழே இப்போ பயிற்சி கொடுக்குறவங்கெல்லாம் ஆற்றல்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி காமிக்கிறாங்க அவங்க வந்து சும்மா வந்து உடம்ப தொட்டாலே குணமடையுது யார் அந்த சித்திகள் பெற்றவர்கள் அப்புறம் அவங்க வந்து ஃப்யூச்சரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் நடக்குதே இதெல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது இந்த மாதிரி ஆற்றல்கள் கிட்ட மாத்திரம் இதெல்லாம் உண்மையிலேயே நமக்கு தேவையான்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வியை கேட்குறாரு யார் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று சித்திகள் உண்மையா ராமலிங்க வள்ளலார் கீழே இருந்தவங்க கூட சித்திகள் அடைஞ்சா மாதிரியும் கைகளால் உடம்ப தொட்டாக குணமாகிற மாதிரியும் ஃப்யூச்சரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறா மாதிரியும் அவங்க காமிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி சாதனை முயற்சி பயிற்சிகளுக்கு எண்டே இல்லாத மாதிரி என்னமோ நடந்துக்கிட்டே இருக்கு அவர் கீழே வந்தவங்க கிட்டேயும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாரு உண்மையிலேயே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா இதுலேந்து இந்த உண்மையாக வந்து ஆக்சுவலாக என்லைட்டன் மட்டும் என்ன அப்புறம் என்னையும் கேட்குறாரு அப்புறம் வந்து உங்களுடைய கூற்றுப்பட்டு கூற்றுப்படி இந்த என்டர்டெயின்மெண்ட் அடைய முடியுங்களா அப்படின்னு என்ன கேட்குறாரு அப்போ உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது அடைஞ்சிருக்காங்களா நம்ம மாதிரி பண் மாதிரி அப்படி இப்படின்னு அதையும் கேட்குறாரு இதை வந்து நம்ம அடுத்த செட்டாக நம்ம பார்ப்போம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறார் நான் வந்து வரும் வரும்பொழுது நீங்கள் எனக்கு நாற்பத்தஞ்சாவது ஆள் நாற்பத்தஞ்சாவது குரு இந்த மாதிரி நான் நாற்பத்தி நாலு பேர்கிட்ட போயிருக்கேன் இவங்கக்கிட்டெல்லாம் நான் வந்து அடையலை அப்புறமா தான் நான் அவங்க கிட்ட வந்தேன் இப்போ நான் நாற்பது நாலு பேர்கிட்ட போனப்போ அவங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி நீ ஒரே இடத்துல உட்காந்து நீ சாதகம் பண்ணலை டீப்பா போகணும் நீ ஆழமாக போனோம் நீ அகலமா போற அப்படி இப்படி அப்புறம் கர்மாலாம் இருக்கு உனக்கு பாக்கியம் இல்லை அது இது என்னென்னவோ சொல்றாங்க இது நான் ஏதான தப்பு பண்ணுறேன்னா அப்படின்னு வந்து ராமலிங்க வள்ளலார வந்து கடைசியாக கொண்டு வந்து முடிக்கிறார் இப்போ வந்து நம்ம இவரம் வச்சுப்போம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காரு சதீஷன் ரவர் வணக்கம் சுவாமி ஒரு சந்தேகம் ரெண்டு மாதமாக சச்சங்கம் கேட்கிறேன் முக்தி என்றால் என்ன முக்தி என்றால் வள்ளலார் சாமி மாதிரி உடலை ஜோதியாக மாத்து நாத்தாம் முக்தியா இல்ல ரமண மகரிஷி மாதிரி உடம்பை பத்தின கவலையே இல்லாமல் விசார பார்வை என்று சொல்லப்படுகிற மௌனம் போதுமா இதற்கு மேல் ஸ்டெப்பு இருக்கிறதா படிகள் இருக்கின்றனவா பிளீஸ் எனக்கு சொல்லுங்க சாமி இப்படிக்கு நன்றியுடன் நான் யார் விடையை தேடும் சதீஷ் ஸோ இவரும் வந்து கிட்டத்தட்ட ராமலிங்க வள்ளலாரை கொண்டு வரார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட் கேட்டிருந்தார் அவர் பேர் தெரியல அவர் வந்து ஒளி தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் சாபில்லாதவனே சன்மார்கி என்ன அவர் சன்மார்க்கூடிய ஏத்திட்டு பேசும் பொழுது ஒளிதேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இதெல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு யார் ராமலிங்க வள்ளலாரே அவரே வந்து இந்த மாதிரி சித்திகள் எல்லாத்தையும் அதில் டெனவுன்ஸ் கொண்டாரு அதை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இவரும் வந்து அவர்ல இருந்து எடுத்து ஒரு கொட்டேஷனை போட்டு சாவு இல்லாதவனே சன்மார்க்கி அதாவது சத்மார்க்கத்தை அனுசரித்தவன்ற மாதிரி இது பண்ணியிருக்காரு மொத்தத்துல இவங்க மூன்று பேருமே செல்லப்பாண்டியன் சதீஷ் அப்புறம் இவர் மூன்றாவது எனக்கு பெயர் யாருன்னு தெரியல அவர் கொடுத்திருந்த கமெண்ட்டை படித்த ஞாபகம் இருந்தது ஸோ அவரும் வந்து ஒளி தேகம் பிரணவதேகம் ஞான தேகம் அதில் சாவில்லாதவனே சன்மார்கி இதுதான் வந்து ராமலிங்க வள்ளலாருனுடைய கருத்தாக இப்போ வந்து மக்களிடையே புழங்கி கொண்டிருக்கு அப்புறம் அவங்க கீழே இருக்கிறவங்களும் சித்திகள் ஆற்றல்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எண்டு காடே கிடையாது யாரும் வந்து எண்டு காடு போடுறது கிடையாது ம் ம் சரிங்களா ஆனா இப்ப வந்து இதுக்கு மூலமா இருக்கிற ராமலிங்க வள்ளார சுத்தி தான் இதெல்லாம் பின்னப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்கான்றத நம்ம கொஞ்சம் இதுல பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் இருக்கு நான் இப்ப சொன்னேன் நீங்களா பிரகாச வள்ளலார் அருளிய மகா மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த புஸ்தகம் கிடைக்கும் சென்டர்ல ஒரு போட்டோ இருக்கு அதுல பேருபதேசம் அவர் வாக்கு மூலம் ஒரு மனுஷன் வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஏதேதோ விதங்கள்ல பண்ணிருக்கிறவர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்து உண்மை நம்மளுக்கு நல்லாட்டுடும் பெருசா ஆரம்பிக்குது மொத்தம் பன்னெண்டு பதிமூணு பக்கம் இருக்கு முக்கியமானது பத்திரம் நம்ம பாப்போம் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல விசாரணையில் இருங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் உம் இந் இன்னிலேந்து நான் பத்து நாளைக்கு வந்து சாலையில் போய் த இது அறைக்கு போயிட்டு தாழை மூடிக்கிட்டு கதவை உள் சைடு தாப்பா போட்டுக்கிட்டு நான் மட்டும் என்ன கூட நீங்கள் கூட போட்டுடலாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக போறவர் மாதிரி அவர் பேசுறாரு புரியுதுங்களா அப்படின்னு பேசும் பேசும்பொழுது அவர் சொல்றார் இன்று முதல் பத்து நாளைக்கு நான் போவேன் அதனால நீங்கள் வந்து விசாரிக்க வேண்டியது விசாரணையில் இருக்க வேண்டியது அப்படின்னு போடுறார் அந்த விசாரணையை வந்து அவர் வந்து சொல்லும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி சொல்கிறாருன்னா இது பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பக்கம் பேருபதேசம் ஆரம்பிக்குது அந்த புஸ்தகத்தில் மொத்தம் நாற்பத்தி நாலு பக்கம் தான் அதில் பார்த்தீங்கன்னா இது தனியாகவும் விசாரிக்கலாம் இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் இருக்கின்ற முதல் திரையாக பச்சை திரை முதலில் நீங்கிவிடும் அப்படின்னு ஏதோ ஒரு கலர் கொடுக்கிறார் அவர் புரியுதுங்களா அவருக்கே தெரிஞ்ச விதங்கள் இது வந்து எல்லாமுமே வந்து இறைவன் அடையிறதுன்றது வந்து ஒரு பொதுவா இருக்கணும் பொதுவாகவும் சொல்லப்படலை பச்சை திரைன்னு பல விதமான திரைகள் சொல்லப்படுறது ஆனா அதுல முதல் முதல் வார்த்தை சொல்றது நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற ஆன்ம அறிவுன்னு ஒரு தனி அறிவு அதை வந்து லொகேஷன் சொல்ல மாட்டேன்றார் சொல்லல அவர் சொல்லல நம்ம பகவான் எல்லாம் எடுத்து எடுப்புல சொல்லியிருக்காங்க உபனிடங்கள்ல எல்லா இடத்துலையும் வருது அதாவது வேதத்துல இருக்கிற ஆரண்ய காண்டம்னு சொல்லப்படுற உபனிஷத்துல பாத்தீங்கன்னா கிளியரா வருது மண்டக்கிய உபநிஷத்துல கிளியரா வருது சுசுப்தி அதாவது ஆழ்ந்த உறக்க நிலை என்பது பரம்பொருள் நிலை உள்கடந்த நிலை கடவுள் நிலை அப்படின்னு எல்லாம் கிளியரா வருது அந்த மாதிரி ஒரு இடத்தை சொல்லலை இப்போ தனக்கு வந்து அறிவை மூடி மறைச்சுட்டு இருக்குன்னா அறிவு எங்க இருக்கு ஒரு மனிதன் கிட்ட அவன் வாழ்கின்ற நிலைகள்ல எந்த நிலை வந்து அறிவு முழுமையான நிலை அது ஆரம்பிக்கப்படலை புரியுதுங்களா நான் இந்த பதிமூணு பசங்கமும் பதிமூணு பக்கமும் தலைகீழ போட்டு பார்த்துட்டேன் அதுலேருந்து சிலதை மாத்திரம்தான் நான் இப்ப சொல்ல போறேன் சோ அதுலேருந்து ஆரம்பிக்காம இவ்வண்ணமாக இருக்கின்ற இவ்வண்ணமாக அதாவது விசாரணையில் இருக்கின்ற போதும் இருக்கின்ற போதும்னா இருந்துகிட்டு இருக்க போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விச்சாரத்தோடும் ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கிற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றார் அப்புறம் அந்த விசாரம் பரவிச்சாரம் அபரவிச்சாரம் அப்படின்னு சொல்றார் அப்பறம்னா என்ன மேலான விஷயங்களை பத்தி விசாரம் இவரே வந்து பிரிக்கிறார் புரியுதுங்களா விழிப்பு நிலையில எண்ணங்களை எப்படி பிரிக்கிறது ஒரு பார்வை வந்து நல்ல பார்வைன்னு உள்ள மனத்தில் எழுந்த ஒரு எண்ணம் மூலமாகவோ உணர்ச்சி மூலமாகவோ எப்படி பிரித்து பார்க்கறது ஸோ தெளிவு இல்லை அவர் ஏதோ உள் உணர்வா உணர்ந்துக்கிட்டே போகிறார் அதுக்கு அத்தாட்சி கிடைக்கிது கூடவே வந்து அவரும் சித்திகள் மூலமாகவும் போயிட்டே இருக்கார் சின்ன இருந்து அதனால வந்து பரம் அப்புறம்லாம் பிரிக்கிற கிருஷ்ண பரமாத்மா கூட பாத்தீங்கன்னா அபரேயம் இதஸஸ்தூ அந்யாம் பிரகிருதி வித்தி மேபராம் ஜீவபோதம் மகாபாயோ யயேதம் தாரியதே ஜகத் அபரேயம் அபரம் அபரம்னு சொல்லப்படுற மேலானது புரியுதுங்களா கீழானது புரியுதுங்களா பரத்துக்கு கீழானது அபரேயம் இதஸ்தூ அந்யாம் இதிலிருந்து வேறுபட்டது கீழான உணர்ச்சிகள் கீழான எண்ணங்கள்ல இருந்து வேறுபட்டது அப்படின்றாரு கிருஷ்ண பரமாத்மாவும் ஆழ்ந்த உறக்கம்னு எங்கேயுமே சொல்லல டைரக்டா வந்து தெரிவித்தவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி திருவண்ணாமலைக்கு தன்னுடைய பதினாறு வயசுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்த ரமண மகரிஷி தான் மொத்தமா ஒரு விஞ்ஞானமா எடுத்து போட்டார் சரிங்களா சோ அப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மாவும் அவருடைய தொள்ளாயிரம் செயல்குள்ள இல்ல வித விதமாக சொல்றாரு நேரடியா ஒரே வார்த்தை போறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் பிறந்தவனும் இல்லை இறந்தவனும் இல்லை இந்த மாதிரி கோடி கோடி வருஷமாக சமுத்திர அலைகள் மாறி மனித இனம் பிறந்து வாழ்ந்து இறந்து பிறந்து வாழ்ந்து இறந்து இப்படி போய்கிட்டே இருக்கு இப்படி போயிட்டு இருக்குதுல அவனுடைய இருபத்தி நாலு மணி நேர சைக்கிள்ல இந்த பூமி இருபத்தி நாலு மணி நேரத்துல பகல் பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் சுற்றி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்குதுல இவனுடைய நிலை என்னப்பா எங்கப்பா உண்மை இருக்கு பார்த்தா மனம் உணர்ச்சிகள் கொண்ட தனி உணர்ச்சியும் இல்லை தனி அறிவும் இல்லை இவன் உடல் பிரஜையே இல்லை உயிர் பிரஜையும் இல்லை ஆனா முழுமையாக அதை கடந்தவனாக பிறந்தவனாக கூட இல்லாமல் இருக்கிறான் பிறந்தவனாக இல்லாமல் இருக்கின்றான் அப்படின்னா அவனுக்கு இறப்பும் கிடையாது சோ மனம் மூலமாக தான் பிறப்பு இறப்பு இதை வந்து கிருஷ்ணரும் சொல்லல எல்லாருமே சொல்லல அதான் சொல்றேன் வசிஷ்ட மகரிஷி யோக வசிஷ்டம் ஆரம்பிச்ச காலம் திரேதா யுகத்துலேன்னு சொல்றேன் நான் அங்கே ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு இந்த பகவான் வந்து விஞ்ஞானமா கொடுக்குது அப்ப கூட வந்து அது வந்து என்ன சொல்றது ஆன்ம விசாரப்படலம் அப்படின்றதுல சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு அருளும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு செய்யுள் சொல்றார் அப்படியே அந்த ஸ்லோகமும் இவருக்குதான் கிடைக்குது அப்ப சொல்றாரு தெய்வமோ வேதமோ தீர்செய் வேள்வியோ சேர்பலவாம் தட்சிணையோ எவ்வகையும் அங்கில்லை எங்கும் முகமார்ந்ததாய் நிர்மலமாய் தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் சார் அப்படின்றார் அதாவது தெய்வம் இல்லை வேதம் இல்லை தீயிர் வேள்விகள் சடங்குகள் இல்லை தட்சிணைகள் கொடுத்துக்கிட்டு ஏதேதோ பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு என்ன மன்னின்னு சொல்லிக்கிட்டு நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இரட்டைகளே இல்லாமல் நிர்மலமா எங்கும் முகம் முகமார்ந்ததா என்ன அர்த்தம் நிர்மலமா இருக்கு எங்க புத்தி ஆழ்ந்த உறக்கத்துல புத்தி தத்துவமே இல்லை தனிமையே இல்லை இன்டலெக்ட் தான் இண்டிவிஜுவல் அது அங்கே இல்லவே இல்லை ஸோ அப்படி வந்து ரொம்ப கிளியரா இருக்கு தங்கும் ஆன்ம விஞ்ஞானம் எங்க புத்தியில தான் தங்குது புத்தி தான் அதையும் விட்னஸ் பண்ணுது எங்க ஆழ்ந்த உறக்கத்துல வந்து நல்லா தூங்கினேன் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு நான் பிறந்தவனாக கூட ஃபீல் பண்ணல என் உயிரை ஃபீல் பண்ணல என் உடம்பு என்ன வந்து தூங்க விடாம துன்புறுத்தல என் எண்ணங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட்ல கனவுகளா விரியல இல்லாட்டி பேக்ரவுண்ட்ல ஏதோ வேதனைகள் பயங்கள் இதெல்லாம் உற்பத்தி ஆகல மனசுல உற்பத்தி ஆகல அப்படின்னு எல்லா உலகமே அங்க இல்லைன்றதுக்கு சாட்சியா புத்தி அங்க இருந்திருக்கு அதான் வந்து எங்கும் முகமார்ந்ததாய் நிர்மலமாய் தங்கும் எங்க தங்கும் புத்தி நிர்மலமா இருக்கிற இடம்தான் வந்து தெளிந்த புத்தியே ஆன்மாவின் இருப்பிடம் சரிங்களா சோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்திலையும் இவர் தெரிவிக்கவில்லை யாரு நம்ம ராமலிங்க வள்ளலார் நம்ம செல்லப்பாண்டியன் அவரும் கேட்ட கேள்விக்கும் சரி சதீஷ் அவர்கள் கேட்ட கேள்விக்கும் சரி இன்னொரு ஒளி தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் சாவில்லாதவனே சன்மார்கி இங்கே வந்து ச சாவுக்கு பிறந்தவனே இல்லை இது ஒரு காமன் சென்ஸ் பாயிண்டா இல்லையா ஆழ்ந்த ஒரு கே மொத்தம் பிறந்தவனாக இருக்கணும்னா கூட அங்கே தாட்டு வேண்டியதாக இருக்குது எண்ணம் வேண்டியதாக இருக்குது உணர்ச்சி வேண்டியதாக இருக்குது அந்த உணர்ச்சி சுரூபமாக வந்து உயிர் இருக்கணும் உயிரினோட பிரஜையையும் இல்லை அப்புறம் அதனால எழும்புகின்ற உலக சம்பந்தமான எண்ண ஓட்டங்கள்ல இவனுடைய உடம்பு சம்பந்தமான கற்பனையும் இல்லை கடவுளும் இல்லை புரியுதுங்களா சோ இங்க வந்து இவர் என்ன பண்றாரு நல்லா தான் ஆரம்பிக்கிறார் ஆஹ் பரவிச்சாரம் அபரவிச்சாரம் இதுல பரவிச்சாரம் தான் விசாரம்னே சொல்லலாம் அப்பரவிச்சாரத்தை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் வி அப்படின்னு போட்டாலே வந்து சாரம்னா வந்து ஆக்சுவலா வந்து துக்கம் அப்படின்னு அர்த்தமா துக்கம் என்ன வேற என்ன இருக்கு மனம்தான் துக்கம் சாரமா நம்ம ஒரு நாள் பூரா எல்லாரும் மனத்துல உலகத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளையும் வச்சுக்கிட்டு நான் குரூப்பையும் வச்சுக்கிட்டு என்னுடைய குரூப்பையும் இந்த உலகத்துல உலக விட்டுக்கிட்டு மனத்துல ஒயாம எண்ணங்களா சாரம் இதுதான் சாரம் இதுதான் சம்சாரம் கூட ஆனா இந்த சம்சாரம் விசாரமா மாறுறதுன்னா வீண் என்ன அர்த்தமா அவர் சொல்றாரு நிவர்த்தி பண்றது இந்த துக்கத்தை நிவர்த்தி பண்றது அத நேரடியா சொல்லிடலாமே நேரடியா வந்து மனத்தை அழிக்கிறதுன்னு இவர் வந்து யூஸே பண்ண மாட்டேன்றார் தன்னை பார்க்கவே இல்லை இவர் பண்ண இவர் பண்ண விதமும் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் கடைசி நாள் வாக்கு மூலம் கொடுக்கற மாதிரி இது கொடுக்கற வரைக்கும் இவர் பண்ணதனோட சாரத்தை சொல்றாரு அதுல இவர் வந்து நேரடியான இந்த இதை பார்க்கலாம் நான் அடைஞ்சிருக்காரு அதனுடைய எல்லாம் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் தெரியுது அவ்வளவுதான் நான் நேரடியா இதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லல ஏன்னா இந்த உபதேசமே வந்து யாரும் ஆளுங்கள்லாம் அடையாதவங்க எல்லாம் மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆழ்ந்த உறக்கத்துல தனியா நம் என்னுடைய நானே இல்லாத போய் எப்படி அஞ்ஞானிகள் இருக்க முடியும் நல்ல மேயை உணர்ந்த ஞானிகள் தன்னை உணர்ந்த ஞானிகள் உண்மையை உணர்ந்த ஞானிகள் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அதே மாதிரி அந்த சுரூபம் நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானிகளுடைய அனுபவம் என்ன அது ஒண்ணுதான் இருக்குன்னா என்ன அர்த்தம் இங்க அஞ்ஞானம்லாம் கிடையவே கிடையாது அஞ்ஞானத்தை ஒருத்தங்கிட்ட அஞ்ஞானமா காண்பிப்பது கூட வந்து அதனுடைய சந்நிதியில அவன் தன்னை அஞ்ஞானி நினைச்சிருக்கலாமே தவிர ஒரு ஞானமயமா இருக்கிற பொருளுக்கு அது அதை விட்டே வைக்கல ஆழ்ந்த உறக்கத்துக்கு உலகமே கிடையாதுங்க இது உண்மையா இல்லையா ஆழ்ந்த உறக்கத்துல உலகமும் கிடையாது உலகத்தில் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய அறையில் உன்னுடைய உயிர் உயிர்பிரே இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் நீயும் கிடையாது ஒரு சேர மனத்தில் எழுந்து விழுவது ஆன்ம ஞானத்துக்கு ஆன்ம ஞானின்றவன் யாரு தான் இருக்கிறவன் சதா சோ அவனுக்கு அஞ்ஞானின்றதே கிடையாது சோ இவருக்கு வந்து உபதேசம் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் இவர் ஏதோ ஒரு கஷ்டமான முறையில வந்து அடைஞ்சிட்டாரு புரியுதுங்களா அதனாலதான் விச்சாரத்தை பத்தியே தெளிவாவும் சொல்லல வெறும் அதை விளக்கிக்கிட்டே இருக்கார் டெபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நேரம் ஆழ்ந்த ஒரு கொஞ்சம் சொல்லல என்ன சொல்றாரு வீணா வந்து தவிர்த்தல் சாரம்னா துக்கம் துக்கத்தை தவிர்த்தலே விசாரம் இது ஒன்லி பரத்தை பத்தியது அப்படின்னா பரத்தை பத்தியதுன்னா பரமாவும் யுகமாகவும் ஒரே வசு தானே வாழ்ந்துட்டு இருக்கு எது நம்மளுடைய மனம் தானே நம்மளுடைய எண்ணங்கள் தானே சோ அங்க வந்து இப்படி தான் சொல்லிட்டு போறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சொல்றாரு நீங்க வந்து பரவிசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்துக் கொண்டாவது அல்லது தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வோம் ஆதலால் இவ்வுலகத்தில் விசாரம் என்கிற உண்மை தெரியாது விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள் நாம் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அவர்கள் பண்ணுகின்றது துக்கமே விசாரம் என்று சொல்கிறார்கள் அது தப்பு அது அர்த்தமும் அன்று சாரம் என்கிறது துக்கம் விசாரம் என்கிறது துக்க நிவர்த்தி அதாவது சாரமான துக்கத்தை நீக்கி 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 அதன் வழியாக நடத்தல் எதை நீக்கணும் எண்ணத்தை நீக்கிறதா புத்தியில உணர்ச்சிகளை நீக்கிறதா யாரு என்ன பண்ணணும்ன்றது வந்து தெளிவே இல்லை அப்புறம் அப்படியே போறார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து பன்னெண்டாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா நாம் முன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வைத்திருந்த வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதனிலும் லட்சிய லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அவைகளில் ஒன்றிலாவது குழுவு கூறி அன்றி தெய்வத்தை என்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை என்னதென்றும் கொஞ்சமேனும் புறங்கவிய சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் இதெல்லாம் ராமலிங்கிறது ராமலிங்க வள்ளல்லாறு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் காட்டினார்கள் கைலாசபதி என்றும் வைகுண்டபதி என்றும் சத்தியலோகாதிபதி என்றும் பெயரிட்டு இடம் வாகனம் ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷியனுக்கு அமைப்பது போல் அமைத்து உண்மையாக இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் தெய்வத்துக்கு கை கால் முதலியன இருக்குமா என்று கேட்பவர்க்கு பதில் சொல்லத் தெரியாது விழிக்கின்றார்கள் மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வேதத்து மேல கம்ப்ளைண்ட் பண்றாரு மொத்தத்தில் இவர் வந்து அணுகி வந்த இவர் வந்து ஏதோ ரூட்ல போயிட்டாருங்க சரிங்களா அந்த ரூட்ல போனதை இவரே கம்ப்ளைண்ட் பண்றார் இங்க வந்து தன்னை பார்க்கல அவர் ஆனா அடைஞ்சிட்டாரு அதுக்கு முன்னாடி என்னென்னமோ ஒரு பெரிய பெரிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணியும் அவருக்கு திருப்தி இல்லை ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையுமே தன்னுடைய மனம் புத்தி மனம் புத்தி என்னமோ செதுக்கிட்டே இருக்காரு இல்லாத பொருள் அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கவே இல்லை ஆனா உணர்ந்திருக்காரு இதுதான் வழி போல இருக்குன்றதுனாலதான் அவர் என்ன பண்றாரு இதுகாலம் வரைக்கும் இப்ப வந்து இந்து மதம்னாலே வேதங்கள் அதுதான் சாரம் ஆனா அதுல கூட வந்து உபநிடனங்கள்ல வந்து இவர் பார்க்கல போல் இருக்கு உபநிடதங்கள் எல்லாம் சாரமா எடுத்து கொடுத்துருக்கு மூன்று நிலைகளை தான் சுத்தி வரும் கிளியரா சொல்லும் ஆத உரம்தான் அங்க இருக்கு அதுதான் ஆன்மநிலை அதுதான் எல்லையில்லாத ஒரு இருப்பு அது தோன்றாத மறையாத கூடாத குறையாத அப்பேற்பட்ட இருப்பு முழுமைத்தன்மை முழுமையான அனுபவம் அனுபவம் ஆன்ம ஞானம்ன்றது ஒரு அனுபவம் ஆனா இங்க வந்து அனுபவிப்போம் இருக்க மாட்டோம் ஆன்ம ஞானத்துல வாழ்க்கையில மனமாக விழித்து கொள்ளும் போது நானின் அதிகாரத்தின் கீழ் புத்தியாகவும் மனமாகவும் நாம் விழித்து கொள்ளும் போது எல்லா அனுபவங்கள் அது எல்லாம் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி மனம் வச்சுக்கிட்டு தானே அஞ்சு விதமான புல நுகர்ச்சிகளாக இருந்து கொண்டு அப்புறம் சிந்தித்தல் ஞாபகங்கள் அதுல கொண்ட இன்பத் துன்பங்கள் மேன்மை கிழமைகள் நல்லது கெட்டதுகள் சரி தவறுகள் எல்லாம் சகலாமும் எல்லார்கிட்டையும் மனமா வருது அதெல்லாம் உடம்பு அனுபவங்கள் உடம்பா இருந்து மனம் வந்து அடி 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 அடிச்சுக்கிட்டே இருக்குது ஆன்மா அனுபவம்ன்றது இந்த அடி வத வதைத்தல் வேதனை இதெல்லாம் கடந்து ஆழ்ந்த வருடத்துல தினமும் அருளப்படுகின்றது தூக்கம்ன்றது பெரிய ஒரு அருளாற்றல் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு சோ இவர் வந்து இவர் போன தப்பான வழியில இருந்தே இவர் ஏதேதோ வழி போயிட்டாரு இல்லாட்டி ஏன் இந்த மாதிரி சொல்லணும் ஒரு கடைசி நிமிஷம் எக்ஸாம் ஆளுக்கு போறவன் வந்து கரெக்டா சொல்லுவான் இதுதான் நான் படிச்ச சாரம் அதில் போய் இருக்காது அந்த மாதிரி வந்து கிளியரா சொல்ற ராகமும் புராணம் இதிகாசம் முதலிய கலைகள் எதை வேதம் இது முதல்ல லட்சியம் வைக்காதீங்க என்ன கொஞ்சம் கூட தெளிவே படத்துல தெளிவு இவர் வந்து அதை வந்து புத்தி மூலமாகவும் மனம் மூலமாகவும் அணுகி இருக்கிறார் அதனால தான் வந்து பிரச்சனை ஃபஸ்ட்டு இவர் வந்து தன்னுடைய மனம் யாரு எண்ணங்கள் ஏன் ஒதுக்கின்றன தான் ஏன் புத்தியாக விழித்துக் கொள்கின்றோம் அந்த புத்தி எப்ப பாரு தானே இருக்கு தன்னுடைய உடம்ப வந்து அறிபவனா மாத்தறது ஆன்மீகம் தேடுபவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது என் உடம்பு கை கால்களில் எண்ணங்களில் உணர்ச்சிகளில் ஆன்மீகம் தேடுபவன் எவன்னு தனக்குள்ள இவர் திரும்பாததுனால உலகமே கடைசி மூமெண்ட்ல வரைக்கும் கம்ப்ளைண்டாகவே போயிருக்கு அதை வந்து உபதேசிக்கிறார் அப்புறம் வந்து சொல்றாரு தெய்வத்துக்கு கை கால் இருக்குமா இருக்கும ஆழ்ந்தவர்களுக்கு நீயே இல்லாதப்போ இதுக்கு படைச்சதெல்லாம் வந்து அவருக்கு கம்ப்ளைண்டா தோணுது புரியுதுங்களா தெய்வத்துக்கு எப்படி கை கால் இருக்கும் அப்புறம் அது அது நம்மள மாதிரி அப்புறம் நானும் நீயும் அங்கெல்லாம் வந்து இவருக்கு உள்ள போகாததுனால இது வாய்ப்புச்சு அப்புறமா என்ன சொல்ற இது ஒரு வேலை இது உண்மையாகவே இருப்பதாகவே முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் இதெல்லாம் ராமலிங்க வள்ளலா படிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வார்த்தைகள் அல்ல அப்படியே படிச்சு அதுல பாக்குறேன் அவர் என்னதான் ஆக்சுவலா அங்க இருந்து ஃபீல்ட்ல இருந்திருக்காருங்க கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் அப்படின்னாமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றோம்ல இது வந்து இவர் சொல்றது வந்து இவருடைய ஐம்பது வருஷ காலம் அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த ஞானம் அதெல்லாம் வச்சு புஸ்தகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் பக்தி மார்க்கம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு முருகன் அவருக்கு கண்ணாடியில எல்லாம் தோன்றியிருக்காரு அப்புறம் அதெல்லாம் வேற கூட சொல்வார் அதெல்லாம் தான் எழுதின திருவருட்பாவையே தான் வந்து நிந்திச்சுப்பார் ஐயோ நானே ஒரு போக்கத்து அறியாமை காட்பட்டு ஐயாயிரத்தி எட்டுநூறு செய்யுள் எழுதியிருக்கேன் திருவருட்பான்ற பேர்ல ஆறு திருமுறையில் அப்படின்னு அவரே சொல்றாரு இது அவருடைய வார்த்தை அதை படிக்க போறோம் நம்ம ஸோ என்ன சொல்றாரு பெரியவர்களாக இருந்தவர்கள் உளறி கொட்டியிருக்கிறார்கள் ஆதியிலே இதை மறைத்தவன் ஒரு வல்லவன் அவர் வசிஷ்ட மகரிஷில இருந்து ஆரம்பிச்சிருந்துங்க யோக வசிஷ்டில இருந்து ஆரம்பிச்சிருங்க ஆப்ஜெக்டிவா அவருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு யாருக்கு மூர்த்திக்கு அப்ப கூட வந்து நேர பண்ணல இது இந்த நானு புத்தி மனத்தோட ஒரு சேர ஆழ்ந்த உறக்கத்துல மறைஞ்சு போயிடுறதேப்பா அது என்ன நிலை அதை விசாரி அப்படின்னு வசிஷ்ட மகரிஷிக்கும் டைரக்டா சொல் சொல்ல தெரியல உணர்ந்திருக்காங்க அது வந்து எல்லாம் ரொம்ப கஷ்டமான மார்க விழித்தவனுக்கு ஆன்ம ஞானம் விழித்த எண்ணங்களுக்கு என்னமோ புரியுதுங்களா அப்ப வந்து மனத்துக்கிட்ட வந்து ஒரு பொருளை கொடுத்து இதை ஆராய்ச்சி பதில சொல்லுன்னா அது பதிலையே சொல்லாது இன்னும் குழப்பி தான் விடுவோம் நீங்க ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் எல்லாம் பாருங்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் இன்னும் கண்டுபிடிக்காது நிறைய மழையளவு இருக்கும் கல்லாதது கடல் அளவு கற்றது கையளவுன்னு சொல்லுவாங்கல்ல கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல அணுங்கினா இதை விட கொடுமையா போய் முடியும் ஏன்னா ஆப்ஜெக்டிவ் நிஜமாவே ஒரு மருத்துவத்துறையா இருக்கட்டும் ராக்கெட் சயின்ஸா இருக்கட்டும் எல்லாம் அது கண்டுபிடிக்கும் பொழுது இன்னும் கல்லாதது கடல் அளவுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து எல்லாமுமே வந்து தனக்குள்ள ஆராய வேண்டியத புத்திக்கு முன்பக்கம் கொடுத்தா ஆன்மீகத்தை அதுவும் கொடுத்தா அது உலகத்தையே தப்பு வழிக்கு திசை திரைப்படம் இது வந்து அங்கேருந்து நடந்திருக்கிற மிஸ்டேக்கு எங்க ராமச்சந்திரமூர்த்தி காலத்திலேருந்து ஆயிரத்தி எட்டுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் நடந்த பெரிய குழப்படி அதை விளக்கி உடைச்சி போட்டவர் இவர் அதனால இவர் என்ன சொல்றாரு இவருக்கு மொத்தம் அந்த விச்சாரம் தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த விச்சாரம் வந்து தான் அடைஞ்சிற சுகம் தான் அடைஞ்ச ஆன்ம ஞானம் இவர் அடைஞ்சிருக்காரு அடையாமல் இல்லை ஆனால் அதெல்லாம் வந்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்கிறாரு ஐயோ அவங்க அப்படி சொன்னாங்க போயிட்டார் அவங்களை நம்பி தான் இவ்வளவு வெகுண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் பதிமூணாவது பக்கம்ங்க அந்த மகாமந்திரம் பேரு உபதேசத்துல பதிமூணாவது பக்கத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது நிலையில வருது ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன் அவன் மறைத்ததை இதுவரைக்கும் ஒருவரும் கண்டப்பாடு இல்லை அவன் பூட்டிய அந்த பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை நாலு ஸ்டேட்மெண்ட் நாலு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து வெகுண்டிருக்கர் மனித இனத்தையே திசை திருப்பிட்டாங்கப்பா விழிப்பு நிலையில ஆன்மீகத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கப்பா இது விசாரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் தனியா தனக்குள்ள நடத்தணும்னு சொல்லி அதனுடைய லட்சியமானது ஆழ்ந்த வழக்கத்துல இருக்குன்றதையும் சொல்லாமல் அவருக்கு உணர்ந்திருக்காரு ஆனா சொல்லல ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஆமா ஒருத்தர் வந்து நிறைய வார்த்தைகளை போட்டு விழிப்பு நிலையில உங்க புத்திக்கு பயிற்சி கொடுத்தாருன்னா நீங்க மிரண்டு போயிடுறீங்க ஓ இப்படிதான் இருக்கும் போல் இருக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட அடுத்தது இன்னும் இவர் அவரை விட நிறைய பாயிண்ட்ஸ் குடுக்குறாரு இப்ப ஒரு லட்சம் குருக்கள் இருக்காங்க இல்லைங்களா இந்தியா பூரா சோ இப்படி பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் வரவில்லை அப்புறம் என்ன சொல்றாரு ஏகதேசம் அவைகளில் கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் கர்ம சித்தினா என்னங்க அர்த்தம் என்னத்தையோ உரு போட்டு நினைச்சு நினைச்சு நினைச்சேன்னு நினைச்சு அதை சித்தி ஆக்குது இப்ப அஷ்டமா சித்திகள்னா என்னங்க ஆக்சுவலா அனிமா மகிமா லகிமா கரிமா அப்படிலாம் வருதுங்க அனிமா என்ன என்ன அணு அணு அணுக்கும் சின்னதாக அப்படியே மறைஞ்சு போய் திருப்பி மறையறதுக்கு புத்தியில கிளியராக உரு போட்டு ஒரு சாதகம் இருக்கிறது அணுவா மறைஞ்சா கூட அணுவா மறைஞ்சவர் அந்த புத்தி தத்துவமா இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஆழ்ந்த உறக்கத்துல புத்தி அங்க விட்னஸா இருக்கு உயிர் பிரஜையே இல்லாமல் வெறும் ஒரு புத்தின்ற ஒரு ஒரு உணர்ந்து அறியும் எதையும் உணர்ந்து சதா அறிந்து கொண்டிருக்கும் ஒரு தன்மை ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு அதுவே இறப்புலையும் இருக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இறந்த பிறகும் இந்த உடல் இறந்த பிறகும் என்ன உறங்குவதும் இறப்பதும் அதாவது உடலில் மரணிப்பதும் உடலுக்கு மரணிப்பதும் இரண்டும் ஒன்றே அங்கு மனம் புத்தி அகந்தை மூன்றும் தங்களுடைய எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் அருவநிலைகள் அங்க அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கு வந்து வடிவம் வேணும் வடிவத்துக்கு முதல் வடிவம் என்ன உணர்ச்சி உணர்ச்சியா தெரியறதுக்கு அது வந்து ஒரு ஜடத்தோட வந்து சேரணும் ஒரு செல்லா வரும் பொழுதே எல்லா உணர்ச்சி அனுபவங்களும் அதுக்கு வந்துடும் நம்மெல்லாம் வந்து நம்ம அம்மா கர்ப்பத்துல ஏன் உருவாரம் ஃபர்ஸ்ட் ஒரு செல்லாதான் உருவாரும் அது வந்து இன்டர்வல் ஆஃப் டைம்ல நடக்குது எங்க நம்ம அம்மா வயிற்றுல நம்ம கர்ப்பத்துக்கு வருது ஏன் வருது அவ்வளோ மெமரி பவர் அங்க இருக்கு அந்த செல் மெமரியா அது செல்ல பிடிக்கணும் அப்படின்னா செல்லுக்கு கீழேயும் இருக்கு டிஎன்ஏ சித்திகளா ஒரு செல்லுல வந்து நியூக்ளியஸுக்கும் மெமரி நடுவுல வந்து குரோமோசோம்ஸ் வந்து த கேரியர் மரபணு செய்திய மேல இருக்கிற ஜவு போல இருக்கிற ஒரு இதுவும் இருக்கிற நியூக்ளியையும் நடுவில் அது வந்து எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா அந்த நடுவில் வந்து ஒரு திரவ ரூபத்தில் இருக்க திருப்பி அந்த திரவ ரூபத்தையும் கடந்து ஸ்பேஸ் ரூபத்தையும் கடந்து எல்லா இடத்திலையும் செய்திகள் இருந்தால் ஒழிய நீங்க எப்படி வந்து உங்க அம்மா வயத்தில் பிறந்து உங்கள் உங்கள் அம்மா கர்ப்பம் மூலமாக பிறந்து இரநூத்தி எழுபது நாளோ முந்நூறு நாள் கழிச்சோ பிறந்து அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஒரு பெயர் சூட்டப்பட்டு நாமகரணம் பண்ணப்பட்டு அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக காலத்தில் வந்து உள்ளேர்ந்த எல்லா ஆற்றல்களும் அந்த மனம் மரபணு செய்தியாக வச்சிருந்த ஆற்றல்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி கம்பேர்டபிளாக ஆகி எப்படி இதெல்லாம் நடக்கும் ஸோ எல்லா இடத்திலேயும் தர்மங்களாகவே இப்ப வந்து விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் போயிருக்கேன் குவான் டைனமிக்ஸ்ல வந்து டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் வரைக்கும் போயிருக்காங்க அங்கே போய் அதுக்கு கீழே போக முடியல ஏன்னா வந்து அங்கேருந்து பாப்ப பாயிண்டே இருக்கு கிரியேஷன் டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறாங்க கம்ப்ளீட்டா இப்போ வந்து இந்த பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட்டர்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாண்ட் பிரான்ஸ் பார்டர்ல இருபத்தேழு கிலோமீட்டர்ல போட்டிருக்காங்களே அதில் வெறும் புரோட்டான் துகள்களை எதிர் எதிர்க்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் புரோட்டான் துகள்களை மோத விட்டுட்டு கண்டுபிடிக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரே ஒரு இது எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ரெண்டு தான் இருக்கு அதுலேருந்து ஒன்று பிரிச்சு போடுறாங்கண்ணா ஸோ அதை பிரிச்சு போட்டு அதை அதை வந்து இடிக்க விடுறாங்கன்னா அதுக்கு கீழே வந்து மனம் இருக்கு அதுவாக இருப்பது கூட மனம் தான் அது ஒரு பொருளாக அகப்படுறது ஒரு ஒரு புரோட்டான் வந்து பொருளாக அகப்படுது இப்பவும் பிக் பேங் நடந்தப்போ ஒரு ஜீரோ பாயிண்ட் டைம் இருந்தது இல்ல அப்ப எல்லாம் ஒரு புள்ளியில் இருந்ததுன்னு சொல்றாங்களே அதுல அவ்வளோ ஃப்யூஷன் நடந்து வெடிச்சு அவ்வளவு உஷ்ணம் வெள்ளம் வந்ததுன்னு சொல்றாங்கல்ல திருப்பி அதுவும் வந்து யூகம் தான் திருப்பி அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடி செகண்ட் அது என்ன டார்க் எனர்ஜியா சோ திருப்பி 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 கல்லாதது கல்லாதது கடல் அளவா போயிட்டு இருக்கு அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் அதனாலதான் சொல்றேன் எப்ப வந்து புறமுகமா ஆன்மீகம் ஆரம்பிச்சதோ உடனே வந்து கற்பனைகளா இப்ப அதான் சொன்னேன் அனிமான்னா என்ன அர்த்தம் அங்க புத்தி தத்துவம் இருக்கிறது அவருக்கு இப்ப சூழ உடம்பு இல்லைங்க அவர் இங்க மறைஞ்சிட்டுறாங்க மேஜிஷியன் எல்லாம் இதை பண்றாங்க சர்வசாதாரணமா பண்றாங்க சாதாரணமாக அனிமா மகிமா லகிமா கரிமா எல்லாம் பண்றாங்க மென்டல் கண்ட்ரோல் எல்லாம் பண்றாங்க உங் நீங்க நீங்க பதில் சொல்ல வேண்டியதை ஆல்ரெடி அவங்க பிக்ஸ் பண்ணி உங்களை சொல்ல வைக்கிறாங்க எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து என்ன மனமும் ஒரு மயாசக்தி பொய் சக்தி ஆனா அந்த சக்தி தான் பெரிய மறைப்பு ஸோ அதை கற்பனைகளா சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இப்போ செல்லப்பாண்டியன் கேட்கிறாரு நம்ம கிட்ட என்னங்க இந்த மாதிரி அவங்க தொட்டா குணம் ஆயிடுதுன்னு இப்ப இருக்கிறவங்க க வள்ளலார் வழி வந்தவர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் உடம்ப தொட்டா குணம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரெல்லாம் ப்ரடிக்ஷன் பண்ணி பண்ணுறாங்க அப்புறம் என்லைட்டன்மெண்ட்டுன்னா என்னமோ ஒரு மாதிரி தனியாக பிஹேவ் பண்ணுறாங்க ஞானம் அடைஞ்சிட்டா என்னவோ தனி அப்புறம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து நாற்பத்தி நாலாவது குரு இவர் ராமலிங்க வேளாலாரனுடைய சிஷ்யர்கிட்ட போய்ட்டு வந்தேன் இப்போ என் நீங்கள் எனக்கு நாற்பத்தஞ்சாவது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நாற்பத்தி நாலு பேர்கிட்டையும் வந்து நான் ஏன் அடையலை நான் இந்த மாதிரி நாற்பத்தி நாலு பேர்கிட்ட உங்ககிட்ட கடைசியாக வந்திருக்கேனேன்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆழமாக போகல ரொம்ப அகலமாக போகிறீங்க அப்புறம் உங்களுக்கு வந்து கர்மாலாம் இன்னும் பரிபாகம் அடையலை இப்ப ஆனா அவருடைய குருவானை இவர்களுடைய குருவான ராமலிங்க வள்ளலார் என்ன சொல்றாரு ஏகதேச கர்ம சித்திகளை கற்பனைகளாக சொல்லி இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்திக்கும் பத்து பத்து வருஷம் எட்டு வருஷம் போட்டு அற்ப சித்திகளை அடையலாம் இது நீங்க அணுவா மாறணும் காணாம போகணும் உடம்ப மறைச்சுக்கணும் இப்ப இவரும் அதுதானே பண்ணாரு எல்லாம் கர்ம சித்தின்னு சொல்லிட்டு ஏன் ஜோதியா போனார் கிடைச்சிருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏன் விட்டாருவர் உடம்பா கிடைக்கிறது தானே இங்க கஷ்டம் இதுக்கு அப்படியே நேர்மாறாக பகவான் என்ன சொன்னாரு அந்த கேன்சர் வந்து அதனால உபாதப்பட்டு கொடிய வழி அவரை தாக்கிட்டு இருந்து அவர் சாக போறாரு டிட்டர்மின் ஆயிப்போச்சு அந்த கடைசி நாட்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏப்ரல் பதினாலு ராத்திரி எட்டு நாப்பத்தி ஏழுக்கு உயிர்ப்பீரியதுக்கு முன்னாடி பதினாலுக்கு முன்னாடி இருக்கிற நாட்கள் எல்லாமுமே கடைசி தரிசனம் கடைசி தரிசனம் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க கியூல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பகவான இருந்த ஒரு பெரிய பொருள் இல்லை அப்பேற்பட்ட பகவானுக்கே ரெண்டு தடவை வந்து அப்படியே டீமெட்டீரியலைஸ் ஆனார் பிரணவ தேகம் நம்மளுக்கு மூணாவதா ஒரு கேள்வி கேட்டிருக்காருல ஒளி தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம்னு ஒரு வள்ளலார் சொல்றாரு அப்படி இந்த மாதிரி தேகமா சாவில்லாதவர்களா மாறினாதான் சன்மார்கி அப்படின்றாரே எல்லாம் தேகம் தேகம் சொல்லும் பொழுதே தேகம்னாலே த தகனமாகி கொண்டிருப்பது பேர்தான் தேகம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி இது நடந்துட்டு இருக்கு அப்புறம் எங்க அப்சல்யூட் தகனம் நடக்குது ஆழ்ந்த உறக்கத்துல ஞானமய தேகத்துல இருக்கும் நம்ம பரிபூர்ண ஞானிகள் பரிபூரணமான உள்கடந்த கடவுளர்கள் ஏன் இங்க வரோம் அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸையும் கடந்து இருக்கா மாதிரி ஸ்பேஸ் டைமையும் கடந்து உள்ளுக்குள்ள செய்திகள் வந்து மனமாவும் இதுவாகவும் இருக்கு திருப்பி அதுலேருந்து வந்து இந்த ஜென்மங்களை எல்லாருக்கும் வந்து வள்ளல்லார் ஒளியா போனது தான் திரல் வள்ளலார் ஞானமா விசாரம் பண்ணுன்னு கடைசியா வாக்குமூலம் கொடுத்தத அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க அதை சொன்னா அவங்க வந்து அடுத்து பேசுறதுக்கு ஒன்றும் உள்ள சப்ஜெக்டே இல்லை பயிற்சியே கொடுக்க முடியாது இந்த இந்த மாதிரி எல்லாம் இப்படிதான் நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி இதுல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முக்கியமா நடக்க வேண்டிய ஆன்ம லாபம் அப்படின்ற உண்மையான லட்சியம் வந்து இதுக்கு முன்னையா முன்னாடி இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாவது பக்கத்துல இதே போல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் வருமா அப்புறம் இதெல்லாம் இது மூலமா இதெல்லாம் நீங்க வந்து பண்ணீங்கன்னா அற்ப பிரயோஜனம் தான் நடக்குமே தவிர ஒப்பற்ற பெரிய வாழ்வாகி இயற்கை இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்றதற்கு முடியாது திருப்பி ஆன்ம அனுபவம் கிடைக்காம இதெல்லாம் அற்ப பிரயோஜனமா முடிச்சு போயிடும் ஆனால் அந்த ஆன்ம அனுபவம் எங்க இருக்குன்றதை வந்து இவர் தனக்குள்ள அறையில அதனால தான் இவரும் வந்து அந்த பட்டியலில் எல்லாரும் சேர்ந்து வந்து இவரும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாவது வருடம் கடைசியாக தானும் வெளிமுகமாக பண்ணதை தான் சொல்லி மக்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் பிறந்தவர் தான் பகவான் ரமணர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறுல திருவண்ணாமலைக்கு வந்தார் அதுலேருந்து வந்து உண்மைகள் வெளியில் வைக்கப்பட்டன நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் அவர் அந்த கியூல பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய அணுக்க தொண்டர் ஒருத்தர் கேட்கிறாரு இப்படி எங்களை விட்டுட்டு போக போறீங்களேன்னு போது அவர் என்ன சொல்றாரு ஏம்பா இது பொதுவா இருக்கு ஆன்ம பொருள் பொதுவா எப்ப பாரு இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு நான் அதை வந்து உடம்பாவும் எடுத்து அனுபவிச்சு அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து வாழ்ந்துட்டு போயிருக்கேன் நான் உங்களோடையே தான் வாழ்ந்திருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் பொட்டல் வெளியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தலைக்கு மேல கூரை போட்டு கொடுத்தாங்க எனக்கு அப்படின்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் எல்லா உணர்ச்சிகளையும் உணர்வுகளும் இருக்கு எப்படி முடியும் தனியா ஒரு தேகத்துக்குள்ள எப்படி இறங்க முடியும் அப்படின்னா அதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா ஆழ்ந்த உருக்கத்தில இருந்தா எல்லாம் பீரிட்டுக்கிட்டு வருது அது ஒன்று இப்போ பகல் பொழுதுலேயும் விழிப்பு நிலையிலையும் இருக்குது கனவு நிலையிலயும் இருக்குது கனவு நிலையில் ஒன்றும் பண்ண முடியாது விழிப்பு நிலையில பாரு அப்படின்னு நான் பார்த்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பகவான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிச்சு ஆனால் இவர் என்ன சொல்றாரு சித்திகள் இல்லை இல்லை கர்மங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெஃபர் பண்ணாமல் தானும் ஒரு அறைக்குள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு ஒளியை ஏற்றி வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க சாதகங்கள்லாம் வந்து இவரும் பண்ணியிருக்கார் எட்டு விதமான சித்திகள் எல்லாமுமே வந்து புத்தி தத்துவத்தினால் நடந்து கொண்டிருக்கின்றது திருப்பி அந்த புத்தி இருக்குங்க வந்து மறைஞ்சு போன உடலாக புத்தி இருந்து கொண்டிருக்கின்றது அது திருப்பி உரிய காலத்தில் வெளிப்பட்டு விடும் சரியா எப்படி தூங்கி போனவங்க எல்லாம் தூங்க போனவங்க திருப்பி உடம்போட ஞாபகங்களோட எப்படி எழுந்துக்கணுமோ விட்ட இடத்திலேருந்து எதையும் மடக்கி வைக்க முடியாது அணுவாக அனிமாவை அனிமா சித்தியை பிரயோகிச்சு நீங்க வெளிப்படுவீர்கள் நல்ல வெயிட்டான ஒரு பாறை போல நீங்க பலம் கொண்டவராக இருந்தாலும் அதுவும் ஒரு காலத்துக்கு அப்புறம் அதுவும் போயிடும் திருப்பி நீங்க சுக்கல் சுக்கலாக சாதாரண நிலைக்கு வந்தாகணும் அதுவும் புத்தி தத்துவம் தான் பண்ணுது புத்தின்றது வந்து புத்தானுடைய இயங்கும் ஒரு தளம் நான் வந்து இதே புத்தி மூலமாகவும் மனம் மூலமாகவும் தனக்குள்ளேயே திரும்பி பார்த்து கொண்டு அதை அழித்தாலொழிய பிறவி நீங்காது இது வந்து ஞானம் அந்த பிறவியை தினம் தினம் நீக்கி நீக்கி அந்த இடத்துல காமிக்கிறது வந்து ஆழ்ந்த உறக்கம் தான் நம்ம ஓயாம உபதேசிச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா சோ எல்லாமே அனிமா கரிமா லகிமா மகிமா ஈசத்துவம் பிராகாமியம் வசித்துவம் பரகாய பிரவேசம் எல்லா சகலமும் எட்டு இருக்குங்க எட்டு எல்லாத்துக்கும் வந்து செமித்தியா வேலை பண்ணணுங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இப்போ என்ஜினியரிங்கும் ராக்கெட் சயின்ஸும் இதை தான் பண்ணிருக்கு ராக்கெட் சயின்ஸ் என்ன பண்ணிருக்கு நீ எங்கேயுமே இப்போ மறைஞ்சு போக வேண்டாம் நீ அமெரிக்காவில் இருக்கிறவங்கனா மொபைலில் இங்கே பார்க்கலாம் வீடியோ காலில் கூப்பிட்டு பேசலாம் ராக்கெட்டில் நீ வேற்று கிரகத்துக்கு போனா கூட பேசலாம் அத்தனையும் விஞ்ஞானம் வந்து எட்டு பவரையும் கொண்டு வந்து விஞ்ஞானம் வந்து கொடுத்துருக்கு இப்போ ஜேபிசின்றது இருக்குங்க ஒரு மனுஷன் உள்ளே உட்காந்துட்டு பெரிய பெரிய மரத்தையும் பெரிய பெரிய பாறையும் அப்படியே சும்மா கையில தூக்கி போடுற மாதிரி சின்ன சின்ன ஆபரேஷன் அங்க சின்னதா ஒரு லிவர் அப்படி ஆட்டும் போது ஒரு பெரிய ரெண்டு டன் பாறையை தூக்கி அப்படி நகத்தி வைக்குது இது இதெல்லாம் அந்த காலத்துல சாத்தியம் இல்லை இப்ப எல்லாம் ஜாத்தியம் எல்லாம் மெக்கனைஸ்டு கம்ப்ளீட்டா எலி வேண்டாம் வாட்ஸ்அப் அடிச்சிங்கன்னா போறோம் அமெரிக்காவுக்கு போயிடும் அடுத்த செகண்ட் கிளார வாயின்ஸு கிளாரோ ஆடியன்ஸு புரியுதுங்களா கிளார வாயின்ஸ்னா என்ன ட்ராவல் பண்ணுறது எங்கே இந்த உடம்பை விட்டுட்டு ஒளி ரூபமாக எங்கேயோ ட்ராவல் பண்ணி அங்கே அங்கே வந்து அவங்களுக்கு உணர்த்துறது இப்படியெல்லாம் வேணாமே வேணாம் ஹோலோகிராம்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு சகாலமும் வந்து விஞ்ஞானம் வந்து முடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா குவான்டம் டைனமிக்ஸ்லேயும் அந்த டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்லேயும் உள்ள போய் பார்த்தா எல்லாத்தையும் வேக்கமா எடுக்க முடிஞ்சா கூட எடுக்க முடியல உற்பத்தி ஆகி வந்துகிட்டு இருக்கு பொங்கி பொங்கி வருது காலம்ன்றது பச்சை பொய் பொய்ஷன் ஸ்பேஸே ஒரு ஒரு வேஷ்டி போல இருக்கு ஒரு சேலை போல மெலீசா இருக்கு அது வந்து உருட்டிக்கிட்டு இருக்கு எல்லாம் வந்து விஞ்ஞானம் சொல்லி முடிச்சாச்சு இப்ப இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி சைவம் வைணவம் இதெல்லாம் வந்து ஒன்னுத்திலயும் லட்சியம் வைக்காதீங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரிக்கா ஜென்ரலாக உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காங்களே தவிர உள்ள வந்து வெளிப்படைய சயின்ஸை அவங்க விளக்கலை அப்படின்னு அவர் விதம்பி இருக்காரு நம்ம மக்களோட பொறுத்த விதம்பி இருக்காரு வந்து நீங்க வந்து ஆன்ம அனுபவத்தை அடைய முடியாது பல பண்ணிட்டே இருக்கலாம் பட் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து நான் தான் சாட்சி அப்படின்றார் நான் தான் சாட்சின்றார் எப்படி சொல்றாருன்னா நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்துக் கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்லி மதிப்பிடவே முடியாது அவ்வளோ பற்று வச்சிருந்தேன் அப்படின்றார் அந்த கந்தக்கோட்டம் பாரிஸ் கார்னர் சென்னையில கந்தக்கோட்டத்துல கந்தசுவாமி கோயில்ல சிறு வயது முதலே அங்க போயிட்டு உட்காந்துட்டு அவர் அப்ப வந்து அந்த ஏழு கிணறு செவன் பெல்ஸ் என்ற இடத்துல இருந்தார் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய அண்ணாவோடையும் அவங்களுடைய அண்ணியோடையும் வாசம் பண்ணியிருந்தார் அங்கேருந்து இருந்து தினம் அங்கே கோவிலுக்கு வருவார் இயற்கையாக பாடுவார் அப்படித்தான் முறை போல இருக்குன்னு அப்படியே தெய் இயற்கையை தெய்வமாக நினைக்கிறதும் முருகனை வந்து அந்த தெய்வமாக நினைக்கிறதும் இப்படியே பண்ணிட்டு இருந்தார் அப்படி பண்ணும்போது அவர் சொல்கிறார் சைவ சமயத்தில் நான் வச்சிருந்த பற்றக்கு மேலே வேற ஒத்தரம் வச்சுக்க முடிய வச்சிருக்க முடியாது அது பட்டணத்து சுவாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் நன்கு தெரியும் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படின்னு ஆயிரத்தி எட்டுநூத்தி இருபத்தி மூணுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல இருந்தோ அந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து கடைசியா பத்தாவது பத்து நாளுக்கு உள்ள மறைய போறவர் அன்னைக்கு வாக்குமூலம் கொடுக்குறாரு நான் எவ்வளவு பண்ணியிருக்கேன் நான் என்னதை விட இன்னூத்தம் பண்ணியிருப்பானா அப்படின்றார் சாட்சி வேற வேண்டியதே இல்லை உங்களுக்கெல்லாம் நான் பாடியிருக்கிற திருவருப்பாவில் அடங்கி இருக்கிற தோத்திரங்களே போதும் எவ்வளோ பாடியிருக்கார் ஐயாயிரத்தி நூறு செயல்கள் மேல ஆறு திறமுறைகளை அவர் எழுதிட்டு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார் பொருமா அந்த தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது பொறுமா இதுதான் நேர்மை தன் புத்தியையும் தன் உன் மனத்துக்குள்ள எழும்புற எண்ணங்களையும் எப்படி போட்டு உடைக்கிறாருங்க என்னுடைய அற்ப அறிவு அப்படின்னு நான் அறியாமை மயமாக இருந்தேன் எதிரிட்டு பார்த்தது என் மனம் தெய்வத்தை எதிரிட்டு பார்த்தது என் புத்தி உணர்ச்சிகள் போட்டா போட்டியில நான் வந்து எழுதினாதான் செயல்கள் எழுதினாதான் நான் வந்து இந்த பாதையில இருக்கேன்ற மாதிரியான ஒரு மயக்கம் எனக்கும் இருந்தது அப்படியே சொல்றாரு அவர் இது வந்து பதினே பதினஞ்சாவது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேரால வருது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி தருணத்துல சொல்றாரு இப்போது என்னை ஏறாத நிலை மேல் ஏற்றி இருக்கிறார் அதுவும் வந்து எப்படி ஏற்றினார் பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்றார் விட்ட பிறகு அடைஞ்சேன் அப்படின்றார் இது நாள் வரைக்கும் நான் என்னென்னவோ செய்பவனாக இருந்தேன் இல்லை ஆன்மீக சாதகம் விழிப்பு நிலையை பிரதானப்படுத்தி ராமலிங்க வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க வள்ளலார்னு என்னை நானே நினைத்து கொண்டு ஏதோ செய்ததை அத்தனையும் செய்தவனோடு சேர்த்து ஒழிச்சேன் அதை விலக்கி வச்ச உடனே ஆண்டவர் வந்து எனக்கு என்ன காமிக்கணுமோ அத்தனையும் காமிச்சார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு அதாவது நான் வந்து கம்ப்ளீட்டா இதுவான பிறகு எல்லாத்தையும் ஒதுக்கின பிறகு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு அது எதனால நடந்ததுன்னு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா ஏரா நிலை மேல் என்னை ஏற்றி விட்டது யாது எனில் தயவு என்ற என்ன சொல்லப்படுகிற கருணைதான் அப்படின்றார் தயவுன்னா என்ன அர்த்தம் எப்பவுமே இந்த புத்திய வந்து குழைவாக வைத்துக் கொள்ளுகிறது நெகிழ்வாக வைத்துக் கொள்வது இப்ப பாத்தீங்கன்னா சட்ட திட்டமா இருக்கும் நம்ம புத்திகள்ல உணர்ச்சிகள் எல்லாம் இதுன்னா இப்படித்தான் அதுன்னா அப்படித்தான் அதனாலதான் சொல்லுவாங்க இரட்டை உணர்ச்சிகள் கிளியரா இருக்கும் வெறுப்பு வெறுப்பு நட்பு பகை கோபம் சாந்தம் ஆண் பெண் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க ஃபுல்லா இன்ஃபுளு பண்ணுது இப்படி எல்லாம் இல்லாமல் நானுன்றதுக்கு எந்த அடைமொழியுமே கொடுக்காமல் அதை கரைச்சிக்கிட்டே இருக்கிறது பேர் கருணை தயவு பரிவு நெகிழ்வு சாந்தம் இரக்கம் கருணை அன்பு மனிதநேயம் எல்லாம் ஒரு சேர் அங்க இருந்து தானே ஒரு வார்த்தையே நம்மள பத்தியும் நினைக்க முடியாது உலகத்தை பத்தியும் ஜட்ஜே பண்ண முடியாது அதுதான் கம்ப்ளீட் குழைவு அதுதான் என்னை ஏற்றி விட்டதுன்னு அற்புதமா வந்து அவர் சொல்றாரு இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் கடந்து இருக்கின்றது அப்படின்றார் பாத்தீங்களா நான் இப்போ போக்கஸ்டா இருக்கும்போது பார்த்தேன் எனக்குள்ள என்னையே நான் பார்க்க ஆரம்பிச்சேன் எனக்குள்ள என்னையே பார்க்க ஆரம்பிச்சேன்றதை அவர் சொல்ல தெரியல அவ்வளவுதான் சொல்ல தெரியலையே தவிர அததான் சொல்லாம சொல்றாரு இப்போது என்னுடைய அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பாலும் கடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இயற்கை இயற்கை உண்மை ஏக தேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆண்மையை ஒருமைப்பாட்டுமை வைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆண்மனை என்னென்ன எல்லாத்துக்கும் உச்சமா இருக்கிறது ஒரே ஒரு பொருள் அது வந்து உடல் உலகங்களை கடந்தது எண்ணங்களை கடந்தது தனி உணர்ச்சிகளை இரட்டைகளை கடந்தது எல்லாத்தையும் கடந்து ஆழ்ந்த உறக்கம்னு சொல்ல தெரியல ஆழ்ந்த உறக்கம் சொல்லாமையே மனித இனம் வந்து இங்க சுத்தி சுத்தி துரத்தி வெளியில் அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் நடந்துக்டிருக்கு இன்னைக்கும் வந்து விழிப்பு நிலையில கிளியரா நம்மள ஒரு முயற்சி செய்யும் பயிற்சிக்கு ஆட்பட வேண்டிய ஆன்மீகத்தை அந்நியமாக என்னுடைய மனத்துக்குள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வச்சு பயில வேண்டிய ஒரு பயிற்சியாகவும் நான் மனிதனாகவும் அதை பயிற்சி கொண்டிருப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் அந்த மாதிரி நிலையில தான் இன்னைக்கும் ஆன்மீகம் இருக்கு ஆனா உண்மை அதுவல்ல ஆழ்ந்த உறக்கம் தான் அடிப்படை ஆதார பிரபஞ்சத்தினுடைய உண்மை அப்புறம் என்ன சொல்றாரு உம் சமயம் சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகின்றார்கள் போதுமா இது வந்து பதினேழாவது பக்கத்துல ரெண்டாவது பேரம் ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம் ராம் செல்லப்பாண்டியன் இதை நல்லா கேட்டுக்கந்தோம் சன்மார்கின்னு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டீங்களே ஒளி தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் சாவில்லாதவனே சன்மார்கி அப்புறம் சதீஷ் முக்தின்னா வந்து வள்ளலா சாமி மாதிரி உடலை ஜோதியாக மாத்தினாதான் முக்தியா அப்படின்ற அவரே என்ன சொல்றாரு சமயங்கள் மதங்களில் வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளை போலவே ஒன்று கிடக்க ஒன்றை உளறுகிறார்கள் அவருக்கும் சொல்ல தெரியல ராமலிங்க வள்ளலாருக்கு சொல்ல தெரியல ஆனால் அவர் நிறைய பிராக்டிஸ் பண்ணி சித்திகளை அவர் உட்காந்தையில சித்தி தான் வரும் ஒரு புத்தி வாழ்நாள் பூரா ஒரு ஒரு கார்பெண்டரானதும் வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து எதை எடுத்தாலும் வந்து சாவர மொமண்ட்ல கூட அதை தான் வரும் கரெக்டா ஒரு டெக்னீஷியனாக ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த டெக்னிக்கா டெக்னாலஜி தான் வரும் ஒரு மருத்துவராக இருந்தா அப்படிதான் மருத்துவர் தாட்ஸா தான் அதுக்கு போயிட்டு இருக்கும் உணர்ச்சிகள் இவருக்கு வந்து சர்வசாதாரணமாக அந்த சித்தி அதை பண்ணி பழகிட்டாரு அதனால சர்வசாதாரமா அதுவும் கடைசி நிமிஷமும் நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால உளறி கொண்டிருக்கிறார்கள் மற்றவங்களை அலர்ட் பண்றாரு தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க நான் வந்து அதெல்லாம் விட்டுட்டேன் தான் நல்லதை அடைஞ்சிருக்கேன் ஆன்மலாமா அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு அனைத்தையும் நான் புறந்தள்ளிட்டேன்னு சொல்லி சொல்றாரு இவங்களும் இன்னும் உளறிட்டு இருக்காங்க சமயவாதிகளைப் போல ஒன்று கிடக்க ஒன்றை உளர்கிறார்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம் எவைகளிலும் தெய்வத்தை புறமாக புலப்பட சொல்லவில்லை அப்படின்னுட்டு கிளியரா வந்து எல்லாத்த பத்தியும் காட்சியா நடக்கிற விழிப்பு நிலை ஆன்மீகமாக நடக்கிற டெனௌன்ஸ் பண்றாரு பகிரங்கமாக கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அதனால எல்லாருமே வாங்கி படிங்கிறத அந்த விசாரம் அதாவது இப்ப வந்து என்ன சொல்றாரு கடைசியில வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆன்மாவை அறியணும் அதுக்கு விசாரம் செய்யணும் அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால் அண்டத்தில் சூரியன் நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன இவைகளுடைய ரூபலாம் இப்ப பாத்தீங்களா இப்ப எல்லாம் நம்ம பண்ணவே வேணாம் சும்மா கூகுள தட்டீங்கன்னா எல்லா அண்டம் எல்லாம் சக்கலமும் வந்து விழுது எல்லா சயின்ஸும் வந்து விழுது அதனால வந்து இதெல்லாம் விசாரம் கூட பண்ண வேணாம் வேற ஃபேக்ட்ஸ் அப்புறம் வேற்று கிரகவாசிகள்லாம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் வேற ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்க ஸோ இந்த மாதிரி நீங்க பிண்ட விசாரமும் செய்யுங்கள் அண்ட விசாரமும் செய்யுங்கள் அதெல்லாம் சொல்றாரு அப்புறம் வந்து கடைசியா வந்து பத்தொன்பதாவது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆதலால் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குரியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நமக என்றும் நமச்சிவாயக நமச்சிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று மந்திரங்களாய் சங்கையில் இருபத்தி நான்கு முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அழைத்து அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகின்றது அவ்வ மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவே அன்றி வேறில்லை இந்த சிவானுபவம் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி நேரடியாக அவர் சொல்லல நள்ளிருளின் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே ஆற்றின்ப வெள்ளமே நோக்கறிய நோக்கியே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே ஆழ்ந்த வரத்துல என்ன போக்கு இருக்கு என்ன வரவு இருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க இன்னும் ஆழ்ந்தவரம் சொன்னால் இந்த சிவாய கூட சொல்ல வேண்டாம் நம்ம அவ்வளோ எழுது 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 சும்மா இருங்கப்பா காத்தாலே எழுந்த அப்படியே அப்படியே தானே எழுந்தீங்க அப்படியே டல்லாக உட்காந்துட்டு இருங்க எண்ணத்தில் குதிக்காதீங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துட்டே தூங்கத்துக்கு பழகுங்க திருப்பி தூங்கிடாதீங்க தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு பழகிற மாதிரி இருக்கணுமே தோடு தூங்கிடக்கூடாது தலை தூங்கி அப்படியே குரல் குரன்னு கொரட்ட விட்டு தூங்குறது இல்லை நல்லா தூங்கிடணும் ஆனால் எழுந்து உட்காந்துடணும் இந்த சைடு இருந்து விழிப்பு நிலை எண்ணங்களா ஆளா மாறவே கூடாது எந்த கதாபாத்திரத்துக்கும் எந்த எண்ணத்துக்கும் எந்த உணர்ச்சிக்கும் கண்டினியூட்டியா கொடுக்க கூடாது டிஸ்கண்டினியூட்டிங்க ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்னங்க ஆழ்ந்த உறக்கம்ன்றது எல்லாம் அட்வான்மெண்ட்னு வாங்க எல்லாமா இருக்கிற பெரிய பரம்பொருள் மொத்த தன் சரூபத்துல யதார்த்தமா சகஜமா இருக்கிற நிலம் வந்து ஆழ்தவர்க்கும் அப்படி இருக்கணும்னா இங்க நீங்க எப்படி எண்ணிக்கிட்டேவா இருப்பீங்க ஏதானும் பயிற்சி பண்றவனா எல்லாம் உங்களை மாத்துவீங்களா இதுல என்ன கொடுமைன்னா பல பயிற்சிகளுக்கு போனவங்களுக்கு இப்ப இதெல்லாம் பண்றதே கஷ்டமா இருக்கு கொண்டு உட்கார்ந்தா திருப்பி அது பழைய பயிற்சி வந்துருது அதனால புத்திய கொண்டு போய் எங்கேயுமே ஒப்படைக்க கூடாது தெரியாமல் ஒப்படைத்து விட்டீர்கள் பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்குங்க திருப்பி உள்ள உள்ள உட்காரும் போது ஏதாவது பழைய சாதங்கள் எல்லாம் பண்ணதெல்லாம் ஞாபகம் ஐயோ என்னை விட்டுட்டு விலையிடு எனக்கு எதுவும் வேண்டாம் எப்படி ராமலிங்கம் வள்ளலார் சொல்றாரு எப்ப எல்லாத்தையும் நான் ட்ராப் பண்ணேனோ இறைவன் என்ன ஜெருக்குன்னு உறிஞ்சுக்கிட்டார் என்னை அழைச்சிக்கிட்டார் எனக்கு ஆண்வல்லாபத்தை கொடுத்துட்டார் இப்ப நான் வந்து என்னுடைய சித்தியையும் உபயோகிச்சு டாடா பை பை சியூ அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு தானே போறாரு ஹாப்பியா தான் போறாரு ஆனாலும் வந்து நம்மளை அலர்ட் பண்ணிட்டு போறாரு பேரு உபதேசம் தான் அலர்ட் ஐயோ இங்க போய் மாட்டிக்காதீங்க விழிப்பு நிலை ஆன்மீகம் அப்படின்னு மந்திரங்கள்லாம் வருது இதெல்லாம் கிடையாது இது வந்து ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிறது சிவமே ஆதி நடு முடிவு இல்லாத ஒரு பெரிய கழிப்பு கடல் இது ஆனந்த கடல் அப்படின்னு சொல்லி மு முடிக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்மனேய ஒருமைப்பாட்டுன்னு சொல்லப்படுற இவர் வந்து திருப்பியும் அவர் வாழ்நாள் பூரா அதை வந்து அருட்பெருஞ்சோதின்ற ஒரு வார்த்தையில் சொன்னதுனால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை தனி பெருங்கருணைன்னா நிறுத்தம் ஆழ்ந்த உறக்கம் தனியாக தானே இருக்குது ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இல்லாமல் போன பிறகு பிரபஞ்சமும் இல்லாமல் போய் பிரச்சனைகளும் இல்லாமல் போய் எதுவுமே இல்லாமல் போகும்பொழுது அந்த இல்லாமல் போய் கழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆரம்பம் நடு முடிவு இருக்கா ஸோ முழுமையான ஒரு கருணையாக இருக்கா இல்லையா அதெல்லாம் காயின் பண்ணி உள்ளர்த்தமாக வச்சு அவர் மந்திரமாக இந்த மந்திரோபதேசம் மாதிரி சொல்லியிருக்காரு பட் நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே வந்து சகஜம் நேரடியாக ஆழ்ந்தவர் சொன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓவர் இதுக்கு பெரிய படித்த பண்டிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே நல்லவர்களாக நல்லவர்கள்லாம் எழுந்தவன் தான் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும் தான் கெட்டவனா இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இந்த ப்ரூவிங்கே கிடையாது சகஜமா உள்ளுக்குள்ள எண்ணம் வந்தாலே என்ன பவனை பார்த்து என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க அவ்வளோதான் இதுக்கு படிப்பு வேண்டாம் எதுவும் வேண்டாம் இதை விட ஈஸியான ஒரு இது வழிமுறை இருக்கவே இருக்காது அதே போல உணர்ச்சிகள் வந்தால் யாருக்குப்பா ஒண்ணுமே இல்லையப்பா ஆனால் இந்த ஒன்றுமே இல்லைன்னு அந்த நானுக்கு சொல்லும்போது அதுக்கு பயம் வரும் அதுக்கு தான் வந்து இந்த சசங்க பலத்திலேயே இருக்கணும் குழப்பங்கள் வந்தாலும் பயம் வந்தாலும் திருப்பி அதையே கதியடையுங்கள் ஏதேன் அதே ஆன்ம கதி கதியடையுங்கள் அப்பா உனக்கு தெரியாது இல்லை நீயே தான் பயமாக வர முடியும் உங்ககிட்டயே அதை ஒப்பு வைக்கிறேன் என்னவோ பண்ணிக்கோ ஆனால் தைரியமாக இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு அதை மாத்திரம் பிடிச்சுக்கிறேன் அவர் வெளியிலேருந்து எனக்கு தைரியம் கொடுக்குறாரு நீ உள்ளேருந்து எனக்கு பயத்தை விலைக்கு உன்னோட சேர்த்துக்கோ அவ்வளோ தான் இங்கே வந்து சரணாகதி தான் நீங்கள் பண்ணணும் சரணாகதின்னு எண்ணத்தை கண்டினியூ பண்ணாமல் பொத்துன்னு ஓடுறது எந்த உணர்ச்சியும் கண்டினியூ பண்ணாமல் போத்துன்னு போடுறது 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 இவ்வளோ தான் நம்ம எல்லை அது பார்த்துக்க வேண்டியது அதனோட தன்மை இந்த உபதேசம் உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி இந்த உபதேசம் மயமாகவே நீங்கள் ஆணியர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பொருள் வந்து சர்வசாதாரணமாக உங்களை ஆட்கொள்ளும் இப்போதான் நீங்கள் பார்த்தீங்க இந்த நம்ம இவர் சிவகுமார் அவருடைய சசங்கங்களை பார்த்தீங்க அப்புறம் நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் செலவாண்டி நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சாவது குரு அந்த அளவுக்கு குருமார்கள்கிட்ட போயிருக்கேன் அப்படி இப்படிங்களாம் சொல்கிறார் இவருக்கும் சதீஷ் அவர்களுக்கும் இந்த முக்தின்றது வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை தூக்கத்தில் எந்த சித்தியும் இல்லாமல் உடம்பே இல்லாமல் உடம்புக்கு காரணமான தனி உயிராகவே இல்லாமல் பிறந்தவராக கூட இல்லாமல் பெரிய அரும் பெரும் நிலை இருக்குது அந்த நிலைக்கு வந்து இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க சதீஷ் அப்படியே விடுங்க செல்ல மாட்டேன் உங்களுக்கும் சொல்கிறேன் அதனால் எல்லாத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இருபத்தி மூணாவது இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலையினுடைய விளக்கமாக லீடினோட விளக்கமாக அப்படியே பொத்து நம்மளுடைய ஏரியா கிளியரா மார்க் பண்ணியிருக்குங்க என்னன்னா வந்து விழிப்பு நிலையில் சதீஷ் எண்ணுபவனாக இருந்தா அந்த எண்ணுபவன் உண்மையற்றவன் அப்படின்றத அவர் வந்து அந்த எண்ணத்தோட சேர்ந்து பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உணர்ச்சி மயமா இருந்தா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுவே தெளிவு தெளிவே ஆன்மஞானம் ஏன்னா ஆழ்ந்த வருக்கத்துல புத்தி தெளிவோட வந்து சுகமயமாக அப்பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை போய் அடையிறதுன்றது இது விட்டது தான் வந்து அதை அடைதல் ஸோ இங்க வந்து உணர்ச்சி மயமாக இருப்பதையும் எண்ணமயமாக இருப்பதையும் கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் ஒத்து பொத்துன்னு போட்டுக்கிட்டே இருங்க ஒரே உபதேசம்தான் உண்மையும் ஒன்று தான் இதுதான் ஹையஸ்ட் சாதகம் ஆன்மீகத்துக்கு அப்புறம் ஒளி தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இது எல்லா தேகமும் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையேப்பா ஆன்மீகம் பழகுபவனே இல்லையப்பா ஸோ தேகம்னாலே பொய்பொருள் சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அதுவும் சரீரம் தேகம் இல்லை தோன்றி தோன்றி மரியாதை தேகம் ஆழ்ந்த உறக்கம் வந்து குணம் கூறியற்று அது பெயரே கொடுக்க முடியாது எதுவுமே கொடுக்க முடியாது அப்படி வந்து முழுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதையே நாம் வந்து சதா இந்த எண்ணங்களை எண்ணுபவனை பார்த்து ரொம்ப ஈஸி வேற இது எந்த வேலை பண்ணியிருந்தாலும் பண்ணிட்டு இருக்கலாம் மற்றபடி காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்கோ ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காருங்க உங்களை தாங்கிக்கிங்க அவ்வளவுதான் அவ்வளவே உங்களுடைய நானுடைய சேட்டைகளை வந்து பார்த்து முதல்ல ரொம்ப எரிச்சல் பட வைக்கும் நான் இப்படியா இருந்திருக்கேன் அப்படின்லாம் தெரியும் தெரிஞ்சதுனாலும் பரவாயில்ல பெட்டர் வந்து எவ்வளோ சீக்கிரம் கிளாரிஃபை ஆறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது இல்லை பேர் தானே தெளிவு அந்த தெளிவில் ஒரு சமத்துவ புத்தி வரும் சகஜமாக இருக்கிற தன்மை வரும் அப்புறம் ஆன்மலாவம் அந்த சுகமும் கிடைக்கும் அடுத்த இதில் பார்ப்போம்